ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல அசூர் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான த்ரில்லர் வெப்சீரிஸ்னு சொல்லலாம், கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இதுக்கு முன்னாடியே நம்ம சில வெப்சீரிஸ் போட்டிருக்கோம், அதுவும் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அதை செக் பண்ணி பாருங்க, பிடிச்சா மேற்கொண்டு பாருங்க. இப்ப இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலாம். 11 வருஷத்துக்கு முன்னாடி வாரணாசியில நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு குருவும் ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அப்பா பையன் ரெண்டு பேரும் உட்காந்து இருக்காங்க. பையனும் அப்பாவை குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான். இவரும் பூஜையெல்லாம் முடிச்சிடறாரு. அதே மாதிரி பையன் கிட்ட நடுவில் தண்ணி வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப பையனை முறைச்சுக்கிட்டே இருக்காரு. பையனும் அப்பாவும் முறைக்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேர் படகுல வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு தூங்கின மாதிரி அப்பா தண்ணிக்குள்ள விழுந்துடுறாரு. எல்லாருமே பரபரப்பா அவரை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பையன் மட்டும் அப்பாவும் முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். இந்த பையன் கொஞ்சம் வித்தியாசமா தான் நமக்கு தெரியுதான். இப்ப நிறைய
இருக்காரு. இவர் ஏற்கனவே சிபிஐல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருப்பாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப கிளாஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சிடறாரு. கரெக்டா இவரை பாக்கிறதுக்காக இவரோட ஃப்ரெண்ட் வந்துடுறாரு. இந்த ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றவரா இருப்பாரு. ஒரு கேஸ் சம்பந்தமா பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. இந்த மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுலாம் என்னோட ஒய்ஃப்க்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும், அதனால ஹெல்ப்லாம் நான் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. தயவு செஞ்சு இந்த கேஸ்ல மட்டும் ஹெல்ப் பண்ணு, உனக்கு பிடிச்ச சரக்க வாங்கி தரேன் அப்படின்னு கிண்டலா சொல்றாரு. இப்ப ஈரவும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேஸ பத்தி எல்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த கேஸ்ல சில லூப் ஹோல்ஸ் இருக்கு, அந்த லூப் ஹோல்ஸ் என்ன என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப போலீஸும் இது போதும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து சந்தோஷமா கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் ஃபீலிங்கா உட்காந்து இருக்காரு. நம்ம ஹீரோக்கும் இந்த வேலை பிடிச்சலாம் செய்யல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்போ ஒரு ஹோட்டல காட்டுறாங்க. அந்த இடத்துல இருக்க லேடி என்ன பண்றாங்கன்னா பாத்திரங்கள ஒரு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துக்கு மாஸ்க் போட்ட ஒரு நபர் வரா, இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்களும் தடுக்கலாம்னு பாக்குறாங்க. அதுக்குள்ள இவன் சாவடிச்சிடறான். எந்த அளவுக்கு கொடூரமா சாவடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடூரமா சாவடிக்கிறான். இப்ப வேகமா கார்ல அவங்களோட பாடியை ஒரு இடத்துக்கு கொண்டு வரான். அந்த இடத்துல பாடியை போட்டுறான். அதே மாதிரி மேல கறி பீஸ் எல்லாம் போட்டுறான். சுத்தி இருக்கிற நாய்கள்லாம் வேகமா அந்த இடத்துக்கு வருது, கடிச்சு கொதற ஆரம்பிக்குது. இப்ப பாடியை போட்டுருக்காங்க பாத்தீங்களா, அந்த லொகேஷனோட கோஆர்டினேட்டர் வேற யாருக்கோ சென்ட் பண்றான். யாருக்கு சென்ட் பண்றான் அப்படின்றது நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இப்ப ஹீரோ கரெக்டா வீட்டுக்கு வந்துடுறாரு. என்ன வேலை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேக்குறாரு. அவங்களும் வேலையை ஆல்மோஸ்ட் முடிச்சிடறாங்க. இன்னைக்கு எப்படி வேலை போச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி போரிங்கா தான் போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சோகமா சொல்றாரு. இப்ப ஹீரோயினோட முகமும் சடனா மாறிடுது. இன்னும் உன்னோட வேலையை நீ மிஸ் பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, எப்படி மிஸ் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க, அதை மறக்க தானே சொன்ன அப்படின்னு இவங்க கோவப்படுறாங்க. என்னால எப்படி அந்த வேலையை மறக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவரும் கோவப்படுறாரு. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்றதை கேட்டு பொண்ணு முடிச்சிடறா. அந்த இடத்துக்கு வரா, நீ எதுக்குமா முடிச்ச, போய் படுக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மாவும் சமாதான பத்துறாங்க. பொண்ணு ரூமுக்கு கூட்டு போறாங்க. இவரும் உள்ள போலாம் நினைக்கிறாரு. அப்பதான் இவருக்கு ஏதோ மெசேஜ் வந்த மாதிரி இருக்கு. இவரும் சில விஷயங்களை செக் பண்றாரு. ஏதோ லொகேஷன் தான் காட்டுது. அந்த கில்லர் மெசேஜ் அம்ச மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா. ஹீரோக்கு தான் அவன் மெசேஜ் பண்ணிருப்பான். இப்ப ஹீரோவும் ஒய்ஃப சமாதான பத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. இப்ப குழந்தைகிட்ட பேசுற மாதிரி அப்படியே ஒய்ஃப கொஞ்சம் கொஞ்சமா சமாதான பத்துறாரு. நம்ம ஹீரோவை என்ன பண்ணுவார்னா, அவர் கூட ஏற்கனவே வேலை செஞ்சு போலீஸ்க்கு இந்த லொகேஷன் அமுச்சு வச்சிருப்பாரு. அவரும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அவரோட பேர் லோலார்க் அப்படின்றது. அவர் வந்து பார்க்கும் போது ஒரு டெட் பாடி யாரோ மாட்டி வச்சிருக்காங்க. மாஸ்க் போட்ட மாதிரி மாட்டி வச்சிருக்காங்க. இவரும் ஹீரோக்கு போட்டோ எடுத்து அனுப்பலாம் அப்படின்னு போட்டோ எடுத்து அனுப்பிடுறாரு. இப்ப குழந்தைதான் போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு அந்த போட்டோ வந்துருது, பயந்துடுறா. இப்ப பக்கத்துல இருக்க ஹீரோவும் சடனா போனை வாங்கி பாக்குறாரு. இப்ப ஃபாரன்சிக் டீமும் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. முகம் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி லோலார்க் கிட்ட அங்க இருக்கவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் அங்க டெல்லி போலீஸ் வராங்க. இது எங்க டெரிட்டரிக்குள்ள வரது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க அவர்கிட்ட தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சீனியரை காட்டிடுறாரு. இவரும் சீனியர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. இவர் தான் சிபிஐ பொறுத்த வரைக்கும் மொத்தத்துக்கு ஹெட்டா இருப்பாரு. இப்பத்துல இருந்து இது எங்க கேஸ், இதுக்கான ஆர்டர் உங்களோட சிஸ்டத்துல வந்திருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க தான் எங்களுக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அங்கிருந்து பாடி எடுத்துட்டு போறாங்க. இப்ப டிஜே அப்படின்ற ஒரு நபரை நமக்கு காட்டுறாங்க. இவரும் சிபிஐ ல முக்கியமான ஆபீசரா இருப்பாரு. இப்ப மதம் சார்ந்து ஏதோ ஒரு சொற்பொழிவை கேட்டுக்கிட்டே தான் கார்ல வந்து இறங்குறாரு. இப்ப அந்த இடத்துல நுஷ்ரத் அப்படின்ற ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களும் ஃபாரன்சிக் டீம்ல இருக்கவங்களா இருப்பாங்க. அந்த பாடியை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப அவரோட ரூம்க்கு அந்த டிஜே என்ன பண்றாருன்னா அவரோட ஒய்ஃப் போட்டோவை பாக்குறாரு. அதை பாக்குற இவரும் லைட்டா வருத்தப்படுறாரு. அதுல இருந்தே இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. சரி, ஒய்ஃப்க்கு மெசேஜ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்றாரு. அவங்களும் ரொம்ப ரூடா தான் பதில் சொல்றாங்க. இவரும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் சாட் பண்றாரு. நேத்து நைட்டு நடந்ததுக்காக சாரி அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. ஹீரோயினும் எதுக்காக அந்த போட்டோ உங்க போன்ல வந்தது அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவா என்ன சொல்றாருன்னா, கில்லர் யாரோ ஒருத்தன் எனக்கு தான் லொகேஷன் அனுப்புறான். இது மொத வாட்டி கிடையாது, மூணாவது வாட்டி அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களும் டென்ஷன் ஆகுறாங்க. மூணாவது வாட்டினா எதுக்காக, இதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. சொன்னா கோவப்படுவேன் தெரியும், அதனாலதான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன். அந்த கில்லர் என்கிட்ட ஏதோ கேம் விளாடணும்னு நினைக்கிறான், அதுக்காக தான் எனக்கு லொகேஷன் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கான். நான் வெறும் லொகேஷனை மட்டும் உங்களுக்கு பாஸ் பண்றேன், மத்தபடி நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. லொகேஷன் அவங்களுக்கு பாஸ் பண்றேன்னா அதுல யாரு, உன்னோட முன்னாள் காதலி நுஷ்ரத்தா அப்படின்னு கேக்குறாங்க. நுஷ்ரத்துக்குலாம் அனுப்பல, நான் லோலர்க்கு தான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த கில்லர் என்கிட்ட சேலஞ்ச் பண்றானோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு. தயவு செஞ்சு அங்க போறத பத்தி திரும்பி நீ யோசிக்கவே யோசிக்காத, இதோட இந்த டாபிக்கை விடு அப்படின்னு ஒய்ஃப் சொல்லிடுறாங்க. இப்ப டிஜேவும் நுஷ்ரத்தும் என்ன பண்றாங்கன்னா பாடி
பாடியில ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வேலையை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் டிஜே என்ன கவனிக்கிறாருன்னா, விரல கவனிக்கிறாரு. மத்த விரல் எல்லாம் ஏதோ நாய் கடிச்ச மாதிரி இருக்கு, ஆனா ஒரு விரல் மட்டும் யாரோ பிளான் பண்ணி வெட்டின மாதிரி இருக்கு. இப்ப எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை வச்சு பாக்குறாங்க, மத்த விரல்லாம் கட்டாய இருந்தாலும் அன்இவனா கட்டாயிருக்கு, ஆனா இது மட்டும் ஈவனா கட்டாயிருக்கு. கண்டிப்பா யாரோ பிளான் பண்ணி தான் இதை பண்ணிருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. இப்ப லோலார் கிட்டயும் இந்த தகவலை சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவரையும் அந்த இடத்துக்கு வர வச்சிடறாரு. இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி ரெண்டு பாடி கிடைச்சது இல்ல, அதுலயும் இதே மாதிரி தான் விரல வெட்டி எடுத்திருக்காங்க. எனக்கு என்னமோ இது சீரியல் கில்லிங் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாரு. இதை வச்சே நம்ம அந்த முடிவுக்கு வந்துட முடியுமா அப்படின்னு லோலாருக்கும் கேக்குறாரு. இப்ப நுஷ்ரத் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடியும் நமக்கு மாஸ்க் கிடைச்சது, ஆனா பாடி இந்த அளவுக்கு மோசமா டேமேஜ் ஆகல, இதுல மட்டும் இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு, இது சீரியல் கில்லிங்கா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. சொல்ல முடியாது, அவனோட பேட்டர்ன் அவன் மாத்திக்கிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அவர் வேலை செய்யற காலேஜ்ல ரொம்ப சோகமா உட்காந்துருக்காரு. இப்ப சீனியர் சிபிஐ ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவருக்கும் அட்டன் பண்ண மனசு வர மாட்டேங்குது, அட்டன் பண்ண மாட்டாரு. இப்ப ஒய்ஃபோட போட்டோ ஃபேமிலி போட்டோ எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த போட்டோல டிஜேவும் இவர் கூட நிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. டிஜேவும் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, அந்த கிளாஸ்ல தான் நம்ம ஹீரோ உட்காந்துருப்பாரு. இப்ப சில கேள்விகள் எல்லாம் டிஜே கேக்குறாரு, அங்க இருக்க ஹீரோ தான் நல்லா பதில் சொல்லிட்டு இருக்காரு. இதனாலேயே டிஜேக்கு ரொம்ப பிடிச்சிருது, நீ ரொம்ப தரமசாலியா இருக்குன்னு பாராட்டுறாரு. என்ன முடிவெடுத்தியா இல்லையா அப்படின்ற மாதிரி சீனியரும் மெசேஜ் பண்ணிருக்காரு. இவரும் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு போகணும்னு ஆசை இருக்கு, ஆனா ஒய்ஃப் விட மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு நுஷ்ரத்தை காட்டுறாங்க. நுஷ்ரத்தும் என்ன பண்றாங்கன்னா, அந்த பாடி எப்படி ஃபேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்றத மேட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டிஜே அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு சிடி வந்திருக்கிறதா அசிஸ்டன்ட் கொடுக்குறான். இவரும் அந்த சிடியில என்ன இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கில்லர் தான் பேசிட்டு இருக்கான், ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுறான். இதை மத்தவங்க கிட்டயும் காட்டணும் அப்படின்ற மாதிரி டிஜே எல்லார்கிட்டையும் காட்டுறாரு. இவங்களுக்கு பாடி ஒரு இடத்துல கிடைச்சது பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு காரோட ஹெட்லைட் கிடைச்சிருக்கும். அது மூலமா லோலாருக்கும் என்ன பண்றாருன்னா, இது எந்த காரோட ஹெட்லைட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த காரை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வர்றாரு. நீ எதுக்காக சோகமா இருக்க, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் அங்க போவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுதான் உனக்கு சந்தோஷத்தை தரோம்னா நீ தாராளமா போய்க்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு டிஜேவை காட்டுறாங்க. டிஜே இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும் போது லோலாருக்கு கால் பண்றாரு. அந்த காரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நடு ரோட்ல வேணும்ட்டு விட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேக்குற டிஜேவா என்ன சொல்றாருன்னா, அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க, நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ஆட்கள் திறக்கிற மாதிரி போறாங்க, திறக்க வேணாம் அப்படின்ற மாதிரி லோலாருக்கு சொல்லிடுவாரு. இப்ப அந்த இடத்துக்கு டிஜேவும் வந்துடுறாரு, பாதுகாப்போட திறக்கிறதுக்காக போறாரு. இப்ப கதவு திறக்கிறாரு, திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் பத்திக்குது. இப்ப அந்த இடம் எரிய ஆரம்பிக்குது, காரம் வெடிக்கிற மாதிரி வருது. இவங்களும் வேகமா பின்னாடி வந்துடுறாங்க. இப்ப லோலாருக்கும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சிகரெட்டை வாங்கி டிஜே பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் நினைச்சதை விட இவன் ரொம்ப மோசமானவனா இருக்கான் அப்படின்ற மாதிரி லோலார் கிட்ட சொல்றாரு. இப்ப நுஷ்ரத்தும் ஃபேஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் நிக்கிலோட போட்டோலாம் செக் பண்றாங்க. ஹீரோவும் இவங்களும் ஒரு டைம்ல லவ் பண்ணிருப்பாங்கல்ல, அதனால தான் அவரோட போட்டோ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் டெல்லிக்கு கிளம்புறதுக்கு தயாரா வராரு. இப்ப பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, பொண்ணை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஒய்ஃப் கிட்டயும் நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. இப்ப அவர் போனதுக்கு அப்புறம் ஒய்ஃபும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஒரு லேடி இறந்த மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற இன்னொருத்தங்க வராங்க, அங்க எதையோ பாக்குறாங்க. வேகமா போலீஸ்க்கு கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நூறுக்கு கால் பண்றாங்க. இப்ப வேலை முடிச்சுட்டு டிஜேவும் அவரோட வீட்டுக்கு வராரு. அப்பதான் ஒய்ஃப் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, உங்களுக்கு ஒரு பார்சல் அமைச்சிருக்கேன் அதை பாருங்கன்னு சொல்றாங்க. இவரும் அந்த டைவர்ஸ் நோட்டீஸா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிடுறாரு. வெளியே இருக்க போஸ்ட் எல்லாம் எடுக்கிறாரு. இவரும் அந்த போஸ்டை மட்டும் எடுத்துறாரு. என்ன இருக்கு பாக்கலாம்னு நினைக்கிறாரு. உள்ள ஒரு பென் டிரைவ் தான் இருக்கு. அப்படியே கட் பண்ணி நுஷ்ரத் இருக்கிற இடத்தை நமக்கு காட்டுறாங்க. அவங்களும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் அந்த பென் டிரைவ் ஆன் பண்றாரு. அதுக்குள்ள ஒரு வீடியோ தான் இருக்கு, அதை பிளே பண்றாரு. ஸ்டார்டிங்ல கில்லர் ஒரு லேடியை கொண்டா பாத்தீங்களா, அந்த வீடியோ தான் பிளே ஆயிட்டு இருக்கு. அதை பாக்குற இவரும் ரொம்ப வருத்தப்படுறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த லேடி வேற யாரும் கிடையாது, இவரோட ஒய்ஃபா தான் இருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல நுஷ்ரத்துக்கும் ஃபேஸ் மேட்ச்ல அவங்க ஒய்ஃப் பேர் வந்தோட ஷாக் ஆகுறாங்க. ரொம்பவே கொடூரமா கொண்டிருக்கான். இதை பாக்குற இவரும் பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்காரு. இப்பதான் அந்த கில்லரோட ஃபேஸ் நமக்கு காட்டுறாங்க. அவன் ஃபேஸ்ல கரெக்டா ஒரு மாஸ்க் மாட்டிருக்கான். இப்ப இவரும் கோவமா அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்ப 18 வருஷத்துக்கு முன்னாடி வாரணாசியில நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, சாமியர்கள் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு வரான். அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இவன் ஆசீர்வாதம் எல்லாம் பண்றாங்க. இப்ப இந்த குட்டி பையனும் வீட்டுல உட்காந்து புக்கு படிச்சிட்டு இருக்கான். புக்க படிக்காம பேஜ் பேஜா திருப்பிக்கிட்டே இருக்கான். இதை பாக்குற அப்பவும் உன்னை படிக்க சொன்னா எதுக்காக நான் திருப்பி திருப்பி விளையாடிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. நான் விளையாடலாம் கிடையாது, அதை படிக்க தான் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். எது அதுக்குள்ள நீ படிச்சியா, இரு உனக்கு கேள்வி கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் கேட்கிறாரு. அவனும் கரெக்டா அதெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கான். இதை பாக்குற இவரும் செம்மையா ஷாக் ஆகுறாரு. இப்ப பையனை போட்டு எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டிட்டு வேகமா வெளியே வர்றாரு. இப்ப இவரோட அப்பாவும் எதுக்காக அந்த பையனை போட்டு திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அவன் பையன் கிடையாது, அசுரன் அப்படின்னு சொல்றாரு. சின்ன குழந்தை அப்படி சொல்லாதான் பல வாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு அப்பாவும் கண்டிக்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இவன் பிறந்தோனதான் என்னோட ஒய்ஃப் என்ன விட்டு போயிட்டா அப்படின்னு ஃபீல் பண்றாரு. உன்னோட ஒய்ஃப் சாவுக்கு விதி தான் காரணம், இவன் கிடையாது அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் அந்த குட்டி பையனும் பாத்துக்கிட்டே தான் இருக்கான். பிறந்த குழந்தை மறுநாளே பேசுமா, இவன் பேசினா அதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. இப்ப தாத்தாக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப இவரும் மேற்கொண்டு பையனை போட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு. இப்ப பையன் என்ன பண்றானா, கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப பக்கத்துல ஒரு நாய் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கோம், அந்த நாய் எழுப்பி விட்டுறான். இப்ப ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கோம், அந்த இடத்துல பார்த்தா நாயும் கூட சேர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கு. இவன் தான் அதுக்குள்ள தூக்கி போட்டுருப்பானா இருக்கும். தன்னோட ஒய்ஃப் இறந்து போனதுனால டிஜேவும் ரொம்ப சோகமா உட்காந்துருக்காரு. அவருக்கு ஆறுதல்
எப்படி சொல்றதுன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இப்ப நுஷ்ரத் தான் பக்கத்துல வந்து பேசுறாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஆறுதல் வார்த்தை எல்லாம் சொல்றாங்க. இப்ப சிபிஐல இருக்க ஃபாரன்சிக் டீம் என்ன பண்றாங்கன்னா, உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நுஷ்ரத்தும் அந்த பென் டிரைவ் எங்கன்னு கேக்குறாங்க. இப்ப அந்த பென் டிரைவ் போட்டு அதுல வர வீடியோவை எல்லாருமா சேர்ந்து பாத்துட்டு இருக்காங்க. சிசிடிவி புட்டேஜ் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா சிசிடிவி ஆன்ல இருக்கிறது ஆஃப்ல தான் எப்பவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி வேலைக்காரி சொல்றாங்க. என்னால ஆஃப்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களும் நோண்டி நோண்டி கேக்குறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு யார் கூட பிரச்சனை இருக்கான்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு டிஜே கூட மட்டும் தான் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த லேடியும் சொல்றாங்க. சரி, அதை தாண்டி வேற ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு அஃபேர் இருந்தது அது தெரியும் சொல்றாங்க. இப்ப எல்லாருமா சேர்ந்து அந்த வீடியோவை பார்த்து முடிச்சிடறாங்க. இவர்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, உங்க ஒய்ஃபை நீங்க எப்ப கடைசியா மீட் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட ஒய்ஃப் நான் கடைசியா மீட் பண்ணி ஒரு வாரத்துக்கு மேல இருக்கும். அவ நடுவுல சாட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தா. ஆனா அந்த சாட் எல்லாம் இந்த கில்லர் தான் பண்ணிருக்கான் இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்றாரு. உங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சீனியர் கேக்குறாரு. ஆமா, கொஞ்ச நாள எங்களுக்குள்ள ப்ராப்ளம், நாங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுதான் இருக்கோம் அப்படின்னு சோகமா சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் எதர்ச்சியா வீடியோவை பாக்குறாரு. அந்த கில்லரோட கழுத்துல ஒரு டாட் இருக்கும், இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்வமா சொல்றாரு. இந்த நிலைமையில இந்த கேஸ் நீ விசாரிக்க வேணாம், நான் வேற ஒருத்தன் அப்பாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. யார் அந்த நபர் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. வேற யாரும் கிடையாது, உன்னோட ஸ்டூடெண்டான நிக்கில் அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்றாரு. ஓகே அப்படின்ற மாதிரி டிஜேவும் ஏத்துக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் டெல்லிக்கு வந்த மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி நாகாலாந்துல இருக்க ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஆடு மேய்க்கிறதுக்காக ஒரு பையன் வரான். அப்பதான் அங்க இருக்க ஒரு டெட் பாடியை பாக்குறான். அந்த நபர் ரொம்ப கொடூரமா இறந்து கிடக்குறாரு. அவருக்கு பக்கத்துலயும் அந்த மாஸ்க் இருக்கு. சில வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோக்கும் டிஜேக்கும் ஒரு ஃபைட் நடந்திருக்கும், அதனால தான் இந்த வேலையே வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிளம்பி இருப்பாரு. இப்ப திரும்பி ஜாயின் பண்றதுல உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்றாரு. அந்த மூணு லொகேஷனும் உங்களுக்கு தானே முதல்ல வந்தது அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அது எப்படி உங்களுக்கு அமிச்சாங்க அப்படின்ற மாதிரி பதில் கேள்வி கேக்குறாங்க. இவரை என்ன சொல்றாருன்னா, அவனை கண்டுபிடிச்சா அவங்கிட்டே கேக்குறான்னு சொல்றாரு. இப்ப கேட்டுட்டு இருக்க லேடியும் சிரிச்சிடறாங்க. ஓகே, திரும்பி இவரை ஜாயின் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப நாகாலாந்து போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க ஃபாரன்சிக் டீமும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏதோ வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி செக்கிங் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப லோலாருக்கும் அவரோட ஒய்ஃப் கிட்ட போன் பேசிட்டு இருக்காரு. கரெக்டா இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோவை பாக்குற இவரும் அப்புறமா பேசுறேன் அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. எப்படி மச்சான் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் நல்லாதான் இருக்கேன், இந்த கேஸ பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இவரும் இவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்பதைக்கு இந்த டாட்டூ போட்ட நபரை கண்டுபிடிக்கணும் தான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா வெறும் டாட்டூ வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ அந்த போட்டோ நல்லா பாக்குறாரு. இது நாகாலாந்துல இருக்க மக்கள் தான் இப்படி டாட்டு குத்துவாங்க, அதனால அங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்கு, அங்க ஃபார்வர்ட் பண்ணு சொல்றாரு. இவரும் அதுக்கான வேலையை பாத்துறாரு. இப்ப நாகாலாந்துல இருக்க போலீஸ் நமக்கு காட்டுறாங்க. அவருக்கு இந்த தகவல் வந்துருது. இவரும் இதே மாஸ்க் தானே இவனும் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. வேகமா அவனோட கழுத்தை செக் பண்றதுக்காக வராரு. அதே மாதிரி டாட்டு இவனோட கழுத்துலயும் இருக்கு. லோலாருக்கும் நுஷ்ரத்தை பாக்குறதுக்காக வராரு. இந்த இடத்துல ஒருத்தனோட பாடி கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அங்க இருக்க ஃபாரன்சிக் டீம் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது, அவங்க ஏதாவது எவிடன்ஸ் சதச்சிட போறாங்க, நீ தான் அந்த இடத்துக்கு போய் பாடியை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் முதல்ல யோசிக்கிறாங்க, பிளீஸ் எனக்காக பண்ணு அப்படின்னு கேக்குறாரு. ஓகே நான் போறேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோவும் டிஜேவை பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இத்தனை வருஷம் இவங்க ரெண்டு பேருமே பேசிருக்க மாட்டாங்க, அதனால பேசுறது ரொம்ப ஃபார்மலா தான் பேசுறாங்க. அப்படியே ஆறுதல் சொல்லிட்டு இவரும் ஆரம்பிக்கிறாரு. உங்க ஒய்ஃப்க்கு யார் மேலேயாவது கோவம் இருக்கான்னு கேக்குறாரு. இவரும் என்ன சொல்றாருன்னா, என்னோட ஒய்ஃப்க்கு என் மேல மட்டும் தான் கோவம் சொல்றாரு. தப்பா நினைச்சுக்கலாம், என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. இவரும் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்குள்ள செட்டே ஆகல, நான் இந்த வேலை செய்யறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால தான் என்ன விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போனேன். அவளுக்கு வேற ஒருத்தன் கூட அஃபேர் இருக்குன்றதும் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்க சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இவங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு நபர் இருப்பான், என்னோட வசதிக்காக இந்த நபரை நான் ஹேக்கர்னே கூப்பிடுறேன். இந்த ஹேக்கரும் என்ன சொல்றான்னா, அந்த ஹோட்டலுக்குள்ள சிசிடிவி கிடையாது, ஆனா வெளியே இருக்க சிசிடிவி ஆக்டிவ்ல தான் இருக்கு, அது இந்த கில்லரை ரெக்கார்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி காட்ட ஆரம்பிக்கிறான். அந்த அசைவ வச்சே சில விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் கதவை எப்படி திறக்கிறான் பாருங்க, லெப்ட் ஹேண்ட யூஸ் பண்ணி திறக்கிறான், அவன் லெப்ட் ஹேண்ட தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இவனுக்கு வேற யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதனால தான் பேக் டோர் வழியா வந்திருக்கான். அதே மாதிரி கீ போட்டு கதவை திறந்திருக்கான். இவனுக்கு யார் கீ கொடுத்தது அப்படின்னு கேக்குறாரு. இப்ப லோலாருக்கு கேட்டதுக்காக நுஷ்ரத்தும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பாடியை மேலோட்ட செக் பண்ணி பாக்குறாங்க. உடனே இந்த பாடி அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போனோம், அங்க வச்சுதான் டீட்டெயிலா செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவை என்ன பண்றாருன்னா, இந்த மூணு கொலையும் கம்பேர் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு உறுத்தல் வருது. அந்த உறுத்தலை பத்தி அங்க இருக்க லோலாருக்கிட்டயும் சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மொதல் ரெண்டு கொலை சாதாரணமா நடந்திருக்கு, ஆனா மூணாவது கொலையில மட்டும் ஃபேஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணிருக்காங்க, எனக்கு என்னமோ வித்தியாசமா தெரியுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவருக்கு போன் கால் வந்துகிட்டே இருக்கும், என்னோட ஒய்ஃப் தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோவா அந்த ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த இடத்துக்கு நுஷ்ரத் வந்துடுறாங்க. அவங்க போன் பேசிக்கிட்டே தான் வருவாங்க. ஹீரோவை பார்த்தோன்னா ஷாக் ஆயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பேசிக்கிறதுனே தெரியல. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி தயங்கி தயங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே அந்த பாடி மூலியமா ஏதாவது கிடைக்குதா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் சில தகவல் சேகரிக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவனை வேற யாரோ தான் சாவடிச்சிருக்காங்க, அதுவும் இவனுக்கு ஆஸ்துமா இருக்க வாய்ப்பு இருக்கு, அதை புரிஞ்ச யாரோ தான் இவனோட லங்ஸ் டேமேஜ் ஆகணும் அப்படின்றதுக்காகவே இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நானும் இதை தான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி நுஷ்ரத்தும் சொல்றாங்க. டிஜேவோட ஒய்ஃப் கார செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த கார் நிக்கிற இடத்துல வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த கார்ல தேடி பார்க்கும் போது அந்த ஹேக்கர் என்ன பண்றாருன்னா, அங்க ஒரு ஜிபிஆர்எஸ் டிராக்கர் வச்சிருக்கிறத பாக்குறாரு. யாரோ இவங்களை வேணும்ட்டே ட்ராக் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. இப்ப ஹேக்கரும் அந்த தகவலை எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தங்க அவங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க, அது யாருன்றது தெரியல. அதே மாதிரி டிஜே மெசேஜ் வந்ததா சொன்னார்ல, அந்த மெசேஜ் வந்ததும் அவரோட லொகேஷன்ல இருந்து தான்
இருக்கு, என்னமோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப டிஜே கொலகாரன்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கோவப்படுறாங்க. என்ன நடந்ததோ அதை தான் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். கில்லரை கண்டுபிடிக்கிறது உங்க வேலை, அதை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நாகாலாண்ட காட்டுறாங்க. நாகாலாண்ட்ல அந்த நபரோட வீட்டை செக் பண்ண சொல்லி ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதனால ஆட்களை என்ன பண்றாங்கன்னா வீட்டை செக் பண்றாங்க. அங்க ஆஸ்துமா பேஷண்ட் யூஸ் பண்ற அந்த பஃப் இருக்கன்றது தான் தேடுறாங்க. இப்ப காசுலாம் நிறைய வச்சிருக்காரு, அதே மாதிரி அந்த பஃப் நிறைய வச்சிருக்காரு. டிஜேவோட ஒய்ஃபை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நுஷ்ரத் கிட்ட ஹீரோவும் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களும் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அவங்களோட பாடியை செக் பண்ணாங்க பாத்தீங்களா, அல்ல ரீசெண்டா அவங்க கருவை கலைச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இதை கேட்கற ஹீரோவும் இதை முன்னாடியே நீ சொல்லிருக்கணும்ல அப்படின்னு கோவப்படுறாரு. இல்ல அவரோட பர்சனல், அதனால தான் தேவையில்லாம நோண்ட வேணாம் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. உயிரோட இருந்த வரைக்கும் அவங்களுக்குள்ள நடந்த எல்லாமே பர்சனல் தான், ஆனா இப்ப இறந்து போயிட்டாங்க, அதனால நம்ம இதெல்லாம் வெளியே கொண்டுதான் வரணும் அப்படின்னு சொல்றாரு. அவன் பாடியில எந்த ஒரு பஃபும் கிடைச்சிருக்காது, அதனால அந்த ஸ்பாட்ல போய் தேடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. அந்த ஸ்பாட்லயும் அந்த பஃப் கிடைச்சது. இப்ப அவன் வீட்டுல கிடைச்சதையும் அந்த இடத்துல கிடைச்சதையும் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இவரும் அனுப்பி வச்சிருக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்காரு. ஸ்பாட்ல கிடைச்சது உடனே டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. அதே மாதிரி அவனோட வீட்டுல காசு எல்லாம் கிடைச்சிருக்கும், இந்த காசுல ஏதாவது கைரேகை கிடைக்குதான் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி இந்த நபர் கிளம்ப போறாரு. இப்ப ஹீரோவா என்ன சொல்றாருன்னா, வெறும் கிரிமினலோட கைரேகையை மட்டும் செக் பண்ணாதீங்க, டிஜேவோட கைரேகையும் செக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இதை கேட்கிற அந்த நபரும் ஷாக் ஆகுறாரு. எது டிஜேவோடதையா அப்படின்றது. ஆமா நான் சொல்றேன்ல செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ அனுப்பிடுறாரு. இப்ப லோலாருக்கும் அவரோட ஆபீஸ்க்கு வர்றாரு. அப்ப அந்த ஹேக்கர் பையன் என்ன பண்றானா, டிஜேவோட ரூம்ல சிஸ்டத்துல ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான். இதை கவனிக்கிற இவரும் யார்கிட்ட பர்மிஷன் வாங்க அப்படின்னு கேட்கறாரு. ஹீரோ தான் எனக்கு இந்த பர்மிஷனை கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி அந்த ஹேக்கர் பையனும் சொல்றான். அதே மாதிரி இன்னும் சில ஆதாரங்கள் எல்லாம் இவருக்கு காட்டிட்டு இருக்கான். இப்ப லோலாருக்கும் ஒரு வேலை டிஜே தான் பண்ணிருப்பாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் லோலார் கிட்ட என்ன சொல்றாருன்னா, எல்லா ஆதாரமே டிஜேக்கு எதிரதான் இருக்கு, இறந்து போனவன் வீட்டுல காசு எல்லாம் கிடைச்சிருக்கு, அந்த காசுலயும் டிஜேவோட கைரேகை தான் கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. இதுக்கப்புறமும் நம்ம பேசி பிரயோஜனம் கிடையாது, நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி மேல் இடத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. இந்த மாதிரி டிஜே தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை பாக்குற அந்த சீனியரும் செம்மையா ஷாக் ஆகுறாரு. எதை வச்சு அந்த முடிவுக்கு வந்தீங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேக்குறாரு. டிஜேவோட ஒய்ஃப்க்கும் அவருக்கும் அடிக்கடி சண்டை நடந்திருக்கு. டிஜேவோட ஒய்ஃபும் வேற ஒருத்தர் கூட அஃபேர்ல இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கரு உண்டாயிருக்கு, அதை கலைக்கவும் செஞ்சிருக்காங்க. அதுக்கு நுஷ்ரத் கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே டிஜே அவரோட ஒய்ஃப் மேல செம்ம கோவத்துல இருந்திருக்காரு. இந்த மாதிரியான நிலைமையில தான் முதல் ரெண்டு கொலை நடந்திருக்கு. இதை நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக மூணாவது கொலையா அவரோட ஒய்ஃபை கொலை பண்ணிருக்காரு. இவர் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்கு. இந்த நோட்ல அவரோட பிங்கர் பிரிண்ட் இருக்கு. இவர் தான் அவங்க கிட்ட கீ எல்லாம் கொடுத்து இந்த கொலையை பண்ண வச்சிருக்காரு. அதே மாதிரி அவனோட பஃப்ல விஷத்தை ஏத்தி விட்டுட்டாரு, அதனால தான் வேலை முடிஞ்சு கொஞ்ச நாள்ல அவனும் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆதாரத்தை எல்லாம் வச்சு பாக்குற சீஃபா என்ன சொல்றாருன்னா, ஓகே எல்லாமே சரியா இருந்தா அரெஸ்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு. அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு ஹீரோவும் பர்மிஷன் வாங்குறாரு. இப்ப எல்லா விஷயத்தையும் டிஜே கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீங்க தான் இந்த கொலையை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. டிஜேவா என்ன சொல்றாருன்னா, நான் இந்த கொலையை பண்ணிருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவா என்ன சொல்றாருன்னா, ஆளை வச்சு முடிவு பண்ணக்கூடாது, ஆதாரத்தை வச்சுதான் முடிவு பண்ணணும், நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றாரு. எனக்கும் உனக்கும் உண்டான சண்டையை நீ மனசுல வச்சுதான் இப்படி பண்றேன்னு நினைக்கிறேன். அவன் ஆதாரத்தை எல்லாம் எனக்கு எதிராக சும்மா திருப்பி விட்டுருக்கான், அவன் பிளான் பண்ணி தான் என்ன மாட்ட வச்சிருக்கான், இது கூட உனக்கு புரியல அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சார் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னா, ஓகே அப்ப அரெஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. இப்ப டிஜே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. நுஷ்ரத் ஹீரோ எல்லாரும் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. சத்தியமா நான் இந்த கொலையை பண்ணல, அதை போக போக நீயே புரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரி அவரும் அங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்ப நமக்கு வேற ஒரு இடத்த காட்டாங்க. இதுதான் கில்லரோட இடம் போல, அந்த இடத்துல மாஸ்க் எல்லாம் இருக்கு. இப்ப அந்த இடத்துல வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு. என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க பாத்தீங்களா, அது எப்படியோ கில்லர் லைவா பாத்துட்டு இருக்கான். இப்ப கூட கில்லரோட ஃபேஸ் நமக்கு காட்ட மாட்டாங்க, பின்னாடி மட்டும் தான் காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி லைட்டா யோசிச்சுட்டு இருக்காரு. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இந்த ரெண்டு எபிசோட் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, பிடிக்கலனாலும் பரவாயில்ல, பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற சில சூப்பரான வெப் சீரிஸும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இது வரைக்கும் நீங்க அதை பாக்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.